இந்த
வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்டேன். என்னடா பாக்குறேன், வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ஏவிட்டா நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி, நான் கண்டே நீ கவர்மெண்ட் டியூட்டி எப்படி பாடா. இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சும்மா வளவளன்னு பேசிட்டு வேண்டாம். முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வரேன். என்னப்பா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணாடி வேற கால, ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன், ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போக விடல, எங்கிட்ட அடிங்க. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யோசுவா எனக்கு தான் கோவம் வரும், நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன். இன்னைக்கு நீங்க ரெண்டு வாட்டி கை வாங்கிட்டீங்க. இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்போ. நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி போடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க சின்ன பாப்பு? என்ன சொல்ற, கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்குனீங்க. அதே மீறி நான் போஸ் பண்ணி சின்ன பீஸ் பாயில வச்சேன். அய்யோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரி பாத்தீங்க. அய்யோ, என்ன சின்ன பாப்பு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை, அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்தேன். உன்னோட பாவாட ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப பிடித்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துண்டாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர்ற ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடிச்சு வாய மூடு, ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சொக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தடத்துல நான் உளறிட்டேன், அதுக்காக அதையே நீயே நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி, அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராசிகள், அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்கேன், என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறேன். ஏண்டா உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு நான் ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? என்னம்மா சொல்றேன், வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொல்றேன்? புட்டு தான் ஓட்டின, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு இப்ப
இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே அவனை என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல கரிக் பாபா உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்ன தெரிந்தாலும் ஆபத்துதான் இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க என்ன சார் ஆபீஸ்க்கு இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அதான் பார்த்தேன் நீ போ ஹலோ நான் தாங்க பேசுறேன் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் ராமு இந்த வீட்டுல இருக்கிற சித்ராங்கிற அம்மாவை நான் பாக்கணும் நான் சித்ராவோட ஃபாதர் தான் என்ன விஷயமா பாக்க வந்தீங்க ராஜுங்கிறது என்னுடைய மாமா இந்த குழந்தைய பாருங்க துரு துருன்னு ரொம்ப அழகா இருக்குமா இவ்வளவு அழகான குழந்தைய பாக்க அவங்க அப்பனுக்கு குடுத்து வைக்கிறேன் பார்க்க போறாங்க நிச்சயமா பாப்பா மிஸ்டர் பிரகாஷ் நீ இந்த சூட்கேஸோட போய் பாசஞ்சர்ஸ் வர அரைவல் ஹாலில் வெயிட் பண்ணு மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சார் இவர் யார் தெரியுதா ஃபேமஸ் சேடி இன்ஸ்பெக்டர் வீராசாமி ஹலோ ஒரு சின்ன ஹெல்ப் என்க்வைரி கவுண்டருக்கு இந்த பக்கம் தானே போகணும் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையானது இருக்கு அசல் என்ன மாதிரி இருக்க சின்ன பாப்பா ஏமாந்துல அர்த்தம் இருக்கு இத பாரு நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டேய் நீ குறிஞ்சி நான் தெரிஞ்சற உங்க பெத்த ப்ரமோஷன் தரக்க வரைக்கும் மஞ்சு வாழ்ல நட்டிச்சாவ் ప్రమోషన్ దొరకగానే నీ కుల వృత్తైన స్మగ్లింగ్ స్టార్ట్ చేశావు నా అదృష్టం బాగుండి నువ్వు మొదటిసారి స్మగ్లింగ్ చేసినప్పుడే నిన్ను నేను 200 గా పట్టుకున్నాను నీ ఎన్న తప్ప పురించిట నో నీ తప్ప ఆలుంగరే ఇతనాల నా పురించుకామ ఇర్ందట దట్ ఇస్ కరెక్ట్ ఎన్న కొంచెం பேச விடுறியே నో డి ఏది பேசறதா இருந்தாலும் కమిషనర్ ఆఫీస్ లో పోయి பேசிக்கலாம் మొదల్ల బోధపురల్ కడతన బాక్స్ ఎంగ ఇర్కును సోల్ ఇద పర్ నా ఇంగి ఓడిర పోరదల్ల కమిషనర్ ఆఫీస్ కు పోరదకు పునాల నా నీ కొంచెం பேசுவ பேசாதே బాక్స్ ఎంగ വെచిర్కను சொல்ல போறே இல்லையா அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு அதுல தான் போதைப் பொருள் இருக்கு ஓகே ஏர்போர்ட்ங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம் நீங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டுறாத நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும் ஓகே ம்
நாமும் இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல். அது எதுக்கு தெரியுமா? உள்ள வச்சு நான் பண்ற பிளான் எல்லாம் கரெக்டா வொர்க் அவுட் ஆகுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இனிமே பண்ண போறதான் பெரிய கடத்தல். கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்துள்ள டைமண்ட்ஸ கடத்த போறோம். எப்போ எப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். என்னாச்சு பார்ட்னர்? ஐயா பொங்கி என்ன குத்துறதுக்கு பதிலா மீன் தொட்டிய குத்தி உடைச்சிட்டாரு. ஏப்பா கை டேமேஜ் ஆயிருக்குமே, காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே டாக்டர் போறியா? ஒரு நிமிஷம், அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன மைக்ரா போனா கொடுத்து அனுப்பு. ராமோ இப்பவும் சொல்றேன், போலீஸ விட திருடன் கெட்டிக்காரனா தான் இருப்பான். போயிட்டு வாப்பா. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனிமா வீட்டுக்காத்தான் இருக்கணும், அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா. பையனா? ஆமாமா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாமா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட் எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ். செப்ரா கோவிந்தா 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 கோவிந்தா. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சிக்கிறா. என்ன பாப்பா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் பங்கார் நாயுடு, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு இது எவர் தெரியுசா? கமிஷனர் டாட்டர். வணக்கம். உன்ன பார்த்தாண்டா, எந்திர சொல்ல போ. என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்ப உடக்க மாதிரி கழுத்தை நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் பிளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்திருக்கலையே? பாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல. கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொள்ளையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? புரியுது பாபா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது, களியோ கம்பஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாபா. ஓகே, தேங்க் யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டது கூட 100க்கு 100 கரெக்ட், ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா, என்ன மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கான், நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்திர மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கரத்தல் பண்ண சோப்ராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்களவமா புடிச்சா ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாம அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா, அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு.
After all, you're a lady. You're a lady. That's why I'm going to help you. Your husband is a very good person. You're a very good person. You're a confused person. I'm going to shut up. Your husband is going to be here. You're a very good person. பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான் என்ன
நான் உங்க பாபாவா என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் நான் ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். ஏற்கனவே என் பாபா ரொம்ப முரட்டுத்தனமான கை. என்னது என் பாபா அவனை வாய கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. என்ன இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்க சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாபா என்ன பாபா வந்தவேத்திலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு, இதுல இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்க, உடனே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமயத்துக்கு போய் முளகத்துல எடுத்து பாரு. ஏயா இத்தனாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இந்த கிண்ணம் அடிச்சது வரட்டும், மொளகா சூள் வரட்டும், பாக்குறேன். தப்ப மாதிரி இருக்குது. இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. சொல்லுமா வேண்டாம். இன்னொரு சொல்றேன் கேட்டுக்க, நாங்க இங்க 20 கோடி ரூபாயோட வெயிட் பண்றோம். 20 crores, அதாவது 20 கோடி ரூபாயோட நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அதுக்குண்டான டைமண்ட்ஸோட வர்றேன். ஓகே சம்ஜே? போ தாத்தா. என்ன பார்ட்னர் விளையாடுறீங்க? பாம்பே பார்ட்டிட்ட 20 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் கொண்டு வர சொல்றீங்களே, அவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஏது? நம்ம கிட்ட 20 கோடி பணமா கையில் இல்ல, இருந்தாலும் ராமு இருக்கிறான். ஐயோ எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு, ஒண்ணுமே புரியல. உனக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் யோசிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? மிஸ்டர் காசினால், இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம். ராமு வச்சு அந்த பாம்பே பார்ட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிருவோம். சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். வலது தொழில மீன் மச்சம் இருக்கிறது. இந்த உலகத்திலே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன பாப்பு எவருமே ஸ்டாப் செய்யல. போலீஸ் ஐடென்டிபிகேஷன் கார்டு இருக்குல்ல, அது கொடுங்க. இது இருக்கு, இதை கையில வச்சுட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களா? வண்டியில பேசஞ்சே இருக்காங்கம்மா. இருக்கட்டியா, போலீஸ் சொல்லல கேட்க முடியா? பாவா கம் ஆன். நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசு பாயா. ராமு என்னடா இது, ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்ன, என்ன இதெல்லாம்? அய்யோ இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு. என்னம்மா இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல இல்ல என் மகன் ராமு. இல்ல வீரசாமி இல்ல, என் புள்ள ராமுங்கிறல்ல வீரசாமிங்கிறல்ல. ஐயோ என் புள்ள ராமுமா? ராமு வீரசாமி தான். இல்ல ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கமெண்ட் பண்ணு சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன், மீதி சமாச்சாரம் எல்லாம் வீட்ல போய் சொல்றேன். ஏண்டா போய் போய் இவ்ளோ கல்யாணம் பண்ணிட்டே? இரு சாந்தி சாந்தி, வீட்ல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மா அந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரடி சரண்டர் ஆயிருவான். வெரி குட். எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. பாபா பின்னால அந்த கருப்பை பிச்சுக்கு எதுக்கு?
அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிடுவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பட்ஜெட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூளை. லைட் போ, லைட் போ. ஏய் பொம்பளை, தலை தொங்க போட்டிருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவா. உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கம் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து, நடப்பட போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவை திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவை திறறேன். ஐயோ, ஊருக்கு போன அத்த வந்துருச்சு பாவா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் சார்? ரெண்டு புள்ளி பெத்தாச்சு, பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவு தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? நாலு பேர் சிரிக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடும் சொல். சீதா, ஜானகி, சீதா, ஜானகி. ஏதோ ஊர்ல இருந்தியே, நீ இப்படி இங்க வந்த? உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, அந்த பொம்பளை அவுத்துடாதம்மா. சும்மா இருடா. ஐயோ, உனக்கு இந்த பொம்பளை இப்ப தெரியாதுமா? இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கா? தெரியும். என்ன ஜானகி, இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்ல ராமு இல்லன்னு உளறிக்கிட்டு இருந்தான். இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா? எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு, அது இவன் தானே? இல்லம்மா, இது என் புள்ள வீராசாமி. ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான். ஐயோ, என் புள்ளையும் உன் புள்ளையா? சின்ன பாப்பா, இக்கடா எம்டோ கன்ஃபியூஸ் இருக்குந்தி. லேதுரா, நீ செப்பேது நிஜம். சீதா, நான் உனக்கு பிரசவம் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அது நான் குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு. நீ அப்ப மயக்கத்துல இருந்து குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தைதான் இந்த வீராசாமி. என்னம்மா இது, இந்தி படத்துல வர்ற மாதிரி பழைய பிளாஷ்பேக் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கியா? இல்லடா, நான் சொல்றதெல்லாம் நிஜம். இவ்வளவு அம்மா.